वेलकम टू आयुष अकाडमी ना उंगल आनंद सर इत पाती नम्ब आयुषावो सूलकम सूलकम इधर एरिया इन पक इन एरिया अंगेक बट इतमीट अंड क्लीन अरे पड़ और प्लेस नम्बर देवपड़ो पड़े तुर अब वोड़े वोचान सीक्वेंस नंबर पड़नों को सर ऐसी कुक अब नम आयुष अकाडमी वो कल सेवा से आरमचर पल्व नदरव करमीटा सो उंग आयुष अकाडमी नीचते इलवसमा कल को इलवसमा चली तर आश्रे उ पणिया कई उदविकर पल्व नोल इन गुरु मतलब आसान एलोमें आदर को पाती मन और तोली आश्रियर अंत आश्रिय वो नमक और आयुष अकाडमी का पुस्तकते आर्डर पट अमचर सुलोचना अब आश्रिय तोलियन पेर वोमारी नया विषय पड़ी पुस्तक इतकते वोकें ना वो उ आयुष अकाडमी नेम आर्डर पड़े इयनपी अब आडर पटर सरप्रेसा अनुपे अबकटर नमुक ना अब नम आयुष अकाडम ओपन पड़ी कामचर इत मुख्य वीटक और नूलक अमेपम अब पढ़चरपी वीटक और नूलक अमेपन्टे मेले नाट अगले वह पातीटा मेल क्रिटिश रूलर पा अभी நூலகம் இருக்கும் வீடு அதுதான் சொர்க்கம் அப்படினு சொல்றாங்க நூலகம் இருக்கும் வீடே வந்து சொர்க்கம் அப்படினு சொல்லிருக்காங்க இன்னொருத்தர் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாருன்னா நூலகம் தான் என்னுடைய சொர்க்கம் அப்படினு சொல்லிருக்காரு அதே மாதிரி நூலகம் இல்லாத வீடு அது வீட இல்ல அப்படினு கூட சொல்லிருக்காங்க சோ இந்த புத்தகத்தை பாத்தீங்கனா இது ஒரு பிரைஸ் ஒரு 500 ரூபீஸ் இருக்கு இந்த கவர் எடுத்து வைக்கல ஏனா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் பேக் மாதிரி நம்ம என்ன திரும்பவும் एवं यूस पड़ वो कॉम्पिटेटिव इनऑर्गेनिक केमिस्ट्री फार एक्साम सीएसआर एक्साम यूस आगे गेट एक्साम सेट एक्साम ओके तमिलनाडु सेट स्टेट टेस्ट अदक सेकंड टीआरबी टीआरबी पर्टिकुलर इंजीनियरिंग पॉलिटेक्निक अंड पीजीटी टीआरबी टीचर रेकमेंड बोर्ड तेरह पालिटेक्निक इंजीनियरिंग प्रोफेसर पड़े मेरे स्कूल लेवल टीचर्स बुक पैनपड़ आलरे ना केपर वो नाम और लाइब्रेरी बुक ना पातर अद नूलक कन्िमर चेन कन्िमर नूलक ना पढ़चर इक सोंद नम आयुष अकाडमी की कल वह सीकर प्रसन्ट पड़पो अदारे पुस्तक वन अब नोलिक सब ने ना पेसबोद नरिया प्फसर्स सब कोचिंग सेन्टर इना सर अब बुक पड़ता बुक पड़ता ना कुछ नोट्स नहीं पड़ी ना सुल्द केल अदीफन पड़ा वट मट पड़ता पदों कानसप्टा और स्लो लर्नर्स और आवरेज लर्नर्स और उयर्द सा आश्रम सर मानव सरी अगर विषय कल कमारी पढ़ा புரியாதுன்னு அந்த லைனை தான் அடிக்கோட்டு காமிக்கிறேன் தயவு செய்து அந்த வார்த்தையை யாரும் யாரையும் பயன்படுத்தாதீங்க நீங்கள் ஆசிரியர்கள் ஆகிறீங்கன்னா உங்கள் மாணவர்கிட்ட நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தாதீங்க புத்தகத்தை படித்தா புரியாதுன்னு சொல்லாதீங்க புத்தகத்தை படித்தா புரியும் இப்போ புரியும் ஸ்லோவாக படித்தா புரியும் முயற்சி செஞ்சு படித்தா புரியும்னு சொல்லுங்கள் நெகட்டிவாக சொல்லாதீங்க அதுதான் எனக்கு ஒரு உந்துதல் அதுதான் என்னுடைய தோழிகளும் என்னுடைய நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறது அதுனா அவங்களுக்கு மட்டும் புரியிற லாங்குவேஜ் உனக்கு புரியாமல் போயிடுமா இது ரொம்ப அழகாக எனக்கு சொன்னாங்க அவங்களுக்கு புரியிற லாங்குவேஜ் உனக்கு புரியாமல் போயிடுமா அப்படின்னா அவங்க சைனீஸோ இல்லை ஜெர்மனில் சொல்ல போகிறாங்களா பரவாயில்ல சைனீஸ் புக்காக இருந்தாலும் வாங்கு ஜெர்மன் புக்காக இருந்தாலும் வாங்கு ஓகேங்களா ரஷ்யன் புக்காக இருந்தாலும் வாங்க அந்த புக்கை ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கோ அப்படின்றாங்க ஜெர்மன் லாங்குவேஜ்க்கான ஏபிசிடி கற்றுக்கோ இப்போ நம்ம படிக்கிற புக்கே இங்கிலீஷ் புக் தான் பிரிட்டிஷருக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷாக இருக்கலாம் அமெரிக்கன் இங்கிலீஷாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அப்போ என்ன பண்ணால் நீ புத்தகத்தை வாங்கி நீ படின்னு சொல்லிட்டாங்க
அவங்களுக்கு புரிஞ்ச விஷயம் உனக்கு புரியாதா என்ன? இது என்ன பிரம்மன் எழுதி எழுத்துக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. பிரம்மன் எழுதி எழுத்துக்கள் தான் பிரம்மனுக்கு மட்டும் புரியும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் எல்லாரும் படிக்கணும்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீ அவங்க சொல்கிறதையும் கேளு, நீ புத்தகத்தையும் படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயுஷ் அகாடமிக்காக இந்த புத்தகத்தை அனுப்பிய சுலோச்சனா ஆசிரியர் அவர்களுக்கு ஆயுஷ் அகாடமி சார்பாகவும் மற்றும் உங்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூடிய விரைவில் இந்த ஆயுஷ் அகாடமியின் முன்னெடுத்து நிறைய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் கல்லூரிக்கும் ஆசிரியர் பணிக்கு சென்று அமர வாழ்த்துக்கள். மேலும் நீங்கள் அனைவரும் கல்வி கொடுக்கறதுக்கு போகிறீங்க, போனீங்கன்னா கல்வியை வந்து நீங்கள் பணமாக்காதீங்க. கல்வி வந்து இட்ஸ் நாட் எ மணி மேக்கிங் பிஸ்னஸ், இட்ஸ் எ மேன் மேக்கிங் சர்வீஸ். ஓகேங்களா? இது வந்து கல்வி என்பது வியாபாரம் அல்ல, பணம் சம்பாதிக்கும் ஒரு தொழில் அல்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வந்து ஒரு முழுமையான மனிதனை உருவாக்கக்கூடியது அப்படின்றதான் கருத்து. இது நிறைய பேசிட்டே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சேனலை. ஏன்னா ஆயுஷ் அகாடமி இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை செய்கிறது காத்துட்டு இருக்கு. அதுக்கான நேரமும் காலமும் சரியாக அமையலை. இப்பொழுதான் நேரமும் காலமும் நண்பர்களும் உங்களை போன்ற ஆசிரியர்களும் அதேமாதிரி மாணவர்களும் இருக்கீங்க, அவர்களெல்லாம் நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பும் ஆதரவும் சேர்ந்து தான் இப்போ முன்னேறி வந்துட்டு இருக்கோம். ஸோ இதில் நான் மட்டும் வளரல, என்னோட சேர்ந்து உங்களையும் நான் வளர்த்துட்டு வரேன். நான் ஒரு அடி வைக்கிறேன்னா எனக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு அடி வச்சு போனீங்கன்னா அது எனக்கு பெருமை. இந்த ஆயுஷ் அகாடமியால் ஏதாவது ஒரு ஆசிரியரோ ஒரு பேராசிரியர் உருவாகினால் அது ஆயுஷ் அகாடமிக்கும் பெருமை, எனக்கும் பெருமை. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் அனந்த் சார்.